எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ஓரிசி. இன்றைக்கி நம்ம ருசி ஓரிசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய 7 பொருட்களை நம்ம எப்படி சரிவர பயன்படுத்தணும், அதை வைத்து நம்ம எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும், இப்படி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாதாரணமாகவே ஒரு சில பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையானது இருக்கும். அப்படி அந்த பொருட்களை நம்ம சரிவர பயன்படுத்தி அதற்குண்டான ஒரு சில பரிகாரங்களை மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட திசைகளில் வைக்கும் பொழுது மட்டும்தான் பண ஈர்ப்பானது நம்ம வீட்டில் ஏற்படும். இந்த பொருட்களில் ஒரு சில திசைகளில் வைக்கும் பொழுது அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பொருட்களினுடைய தன்மை மாறுபடுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதனால் பணவசியமானது ஏற்படாமல் அதுக்கு பதிலாக எதிர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது முழு கவனத்தோடையும் அந்த பொருட்கள் மீது ஒரு கண்ணாவே இருங்க, அப்போ தான் அதனால் நமக்கு பண ஈர்ப்பானது ஏற்படும். இப்போ அந்த பொருட்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதலாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா மிளகு. மிளகு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, தெய்வீக மற்றும் ஆன்மீக காரியங்களுக்கும் சரி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இந்த மிளகை வைத்து கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே அஷ்டமி திதி நாட்களில் பைரவருக்காக மிளகு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே செய்வோம். ஆனால் அதை தாண்டி இந்த மிளகிற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் இந்த ஒரு சில பொருட்களை வந்து வைப்பதன் காரணமாக பணம் நம்ம வீடுகளில் பெருகும், அது பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணத்தை ஈர்ப்பது அப்படிங்கிறது பணத்தை நம்ம வீட்டுக்கு தேடி வந்து கொடுப்பது அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய குவஷ்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பரிகாரம் எல்லாமே செய்தீங்க, ஆனால் எனக்கு எந்த விதமான பணவரமும் ஏற்படலை, எதிர்பாராத பணவரமோ இல்லை அதிர்ஷ்டமோ தேடி வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பணத்தை ஈர்ப்பது அப்படின்னு சொன்னாக்க நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை வந்து ரெட்டிப்பு வேகத்தோடு செய்துக்கிட்டே வரணும். ஒரு முன்னேற்றத்துக்காக நம்ம ஒரு முயற்சியை மேற்கொள்கிறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதில் தடைகள் வரும். அப்படி அந்த தடைகளை உடைத்து அந்த காரியம் நமக்கு கை கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்கள் நமக்கு துணை புரியும். அப்படி அந்த மாதிரி தான் மிளகும் கூட. சரி, இந்த மிளகை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 முழு மிளகு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த 7 முழு மிளகையுமே ஒரு வெள்ளை காகிதத்தில் மடிச்சுட்டு நம்ம எங்கெல்லாம் வெளியே புறப்பட்டு போகிறோமோ, நம்ம கைப்பை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கைப்பையில் வச்சுக்கலாம், இல்லை பெண்கள் அப்படிங்கும் பொழுது ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலுமே அதை நம்ம கூடவே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் உடை தெரியப்படும், அந்த காரியம் கை கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு முயற்சியை செய்து பாருங்கள். அடுத்ததாக ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இஞ்சி. இஞ்சி அப்படிங்கிறத நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டே தான் வரும். இது உடல் வலிமையை கூட்டும், அதே சமயத்தில் மூளை செயல்பாட்டு திறன்களை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இஞ்சி பயன்படுத்துவோம். அப்படி இந்த இஞ்சி கூட நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய வசிய சக்தி கொண்டது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இஞ்சியை பயன்படுத்தி எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பண இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது, எப்படியாவது ஒரு விதத்தில் நமக்கு பண வரவு ஏற்படணும், நான் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தனியாக ஒரு அகல் தீபத்தை புதுசாக எடுத்துக்கோங்க. அகல் தீபத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் நெய் எது விடுவீங்களோ விட்டுட்டு அதில் ஒரே ஒரு சொட்டு இஞ்சி சாரை விட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி பாருங்கள், கண்டிப்பாக காரிய தடைகள் அனைத்துமே விலகும். அடுத்ததாக மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது அனைவருக்குமே தெரிந்தது தான், கிராம்பு. கிராம்பை வைத்து நம்ம பொதுவாக மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப் படத்திற்கு மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது செய்வோம். இன்னும் நிறைய பரிகாரங்களுக்கு எல்லாமே பயன்படுத்துவோம். அதை தாண்டி நம்ம கிராம்பை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பீரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தோடு 2 இல்லைனா 3 கிராம்பை போட்டு வைக்கணும். அதனுடைய நறுமணம் அந்த பணத்தோடு சேரும் பொழுது மட்டும்தான் கண்டிப்பாக அதனால் நமக்கு பணவரவானது கூடும். அடுத்ததாக நான்காவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கும் பொழுதே கண்டிப்பாக நம்ம வெளியிடங்களுக்கு புறப்பட்டு போகும் பொழுது அந்த ஜாதிக்காய் ஒரே ஒரு கொட்டையால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மிளகு எடுத்துகிட்டு போகும் பொழுது அதோடைய சேர்த்து கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்படி இந்த ஜாதிக்காய் பொதுவாக பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்பு சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருக்கோம், அந்த கடன் திரும்ப வர மாட்டேங்குது, அந்த பணத்தை வசூல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணம் வசூலாகணும்
போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஜாதிக்காயை கூட எடுத்துகிட்டு போனாலே கட்டாயமாக பண வசூலானது ஏற்படும். அடுத்ததாக ஐந்தாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டை. பட்டை அப்படிங்கிறதே பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள். நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ஸாக இருக்கட்டும், இல்லை பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ஸாக இருக்கட்டும், எதுலேயுமே நம்ம கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், பட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்து வைத்தோம் அப்படின்னு சொன்னாலும், அது கூட உடனடி துளசி இலைகள் இது எல்லாமே சேரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய வீண் விரைய செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரும். நிறைய நேரங்களில் நம்ம பர்ஸ் நிறைய காசு எடுத்துகிட்டு போவோம், ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ரெண்டு அப்படின்னு நினச்சி போவோம், ஆனால் செலவு பார்த்தா நம்ம கைக்கு மீறி நடக்கும். அப்படி அந்த மாதிரியான செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக இந்த பொருட்கள் நமக்கு துணை புரியும். அடுத்ததாக ஆறாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓமம். ஓமம் அப்படிங்கிறது உணவு செரிமானத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளில் நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த ஓமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடுத்தக்கூடிய துணிகளில் அலசும் பொழுது அதில் கொஞ்சமாக ஓமத்தை போட்டு அலசி எடுத்து அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வாசமானது நேர்மறை எண்ணங்களை நமக்குள்ளே பெருக்கெடுக்க செய்யும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நேர்மறை எண்ணங்கள் ஒருவருக்குள்ளே வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக அவர்களுடைய சிந்தனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நல்ல ஒரு வெற்றியானது அமையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடையே சேர்ந்து செயல்படும். அதனால் கண்டிப்பாக இந்த ஓமத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளை வந்து ஒரு தடவை முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க. அடுத்ததாக ஏழாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசி இலைகள். துளசி அப்படிங்கிறதே நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள். துளசி செடி நம்ம வீட்டில் இருந்தாலே செல்வ கடாட்சமும் அதிர்ஷ்டமும் தேடி வரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. வீட்டில் துளசி செடி வைத்திருக்கும் பொழுது எந்த மாதிரியான தவறுகள் செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு விளக்கமான பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவினுடைய லிங்க்கை அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் துளசி செடி இருக்கும், ஆனால் எந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் ஏற்படலை, எனக்கு அதிர்ஷ்டமே தேடி வரல அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லையா. அதனால் அந்த பதிவை பாருங்கள், அதில் ஏதாவது ஒரு சில தவறுகள் செய்துட்டு முதல் விஷயமா அதை மாத்திக்கோங்க. இந்த துளசியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துளசியை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வளம்புரி சங்கு வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வளம்புரி சங்கில் ஒன்று ரெண்டு போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். துஷ்ட சக்திகளையும் சரி கண் திருஷ்டிகளையும் சரி போக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் துளசியை பயன்படுத்துவது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கிண்ணத்தில் வந்து நாணயங்கள் நிறைய போட்டு வச்சுருப்போம். அப்படி அந்த நாணயங்களில் பொதுவாக நம்ம பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருப்போம். இது கூடவே நம்ம துளசி இலைகளை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விசேஷ சக்திகள் அனைத்துமே இந்த குறிப்பிட்ட துளசி செடியானது பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. சுவாமி படங்களுக்கு நிறைய பூக்கள் அனைத்துமே போட்டாலுமே அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களுக்கு துளசி இலைகள் உணர்ந்து போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எதனாலையும் எனக்கு மட்டும் ஒரு பண முடக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன பொருட்களை பயன்படுத்தி பாருங்கள். இந்த பொருட்கள் நம்ம வீட்டில் எளிமையாக இருக்கக்கூடிய ஒன்று தான், அதான் அதனுடைய சக்தி தெரியாமல் இதனால் வரைக்குமே நம்ம சரிவர பயன்படுத்தாமல் இருந்திருப்போம். இனி வரக்கூடிய நாட்களில் செய்து தான் பாருங்கள். அதனால் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் நமக்கு நல்ல ஒரு பண ஈர்ப்பை ஏற்படுத்தி தரும். நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்பினை தேடித்தரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீடுகளில் பணவரமானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த குறிப்பிட்ட ஏழு பொருட்களை நம்ம சரிவர உபயோகிக்கணும், அப்படி எந்த பொருட்கள் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எல்லா தகவல்களையுமே பார்த்து பயன்பெறட்டும். ஒருவர் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அதனால் ஏற்படக்கூடிய புண்ணியம் கண்டிப்பாக அவங்கள தான் வந்து சேரும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.